ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் பாசிட்டிவ் பிரபு க்ரிட்டிசிசம் விமர்சனம் பண்ணுறது சரியா இந்த இடத்துல நான் விமர்சனம்னு சொல்கிறது ஒரு மூவியையோ இல்லை ஒரு புக்கையோ விமர்சனம் பண்ணுறது இல்லைங்க ஒரு தனி நபரை பர்சனலாக விமர்சனம் பண்ணுறதை பற்றி தான் சொல்கிறேன் எந்த ஒரு உறவுலேயுமே விமர்சனம் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விருசில் உருவாக்குங்க யார்கிட்டையும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விமர்சனம் பண்ணுற அந்த ஆட்டிடியூடை முழுசாக கைவிடுங்க அடுத்தவங்க பண்ணுற தப்பை திருத்துறதுக்கு நாம யாருங்க முதல்ல நாம சரியாக இருக்கோமா இதைத்தான் கன்ஃபியூசியஸ் என்ன சொல்கிறன்னா டோன்ட் கம்ப்ளைன் அபவுட் த ஸ்னோ ஆன் யுவர் நெய்பர்ஸ் ரூஃப் வென் யுவர் ஓன் டோர் ஸ்டெப் ஈஸ் அன்கிளீன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது உன் வீட்டு கூடாரத்துலேயே குப்பை கிடக்கும் போது அடுத்தவும் வீட்டு வாசப்படியை பற்றி உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்கிறாரு இந்த உலகத்தில் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது பேர் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்கள பற்றின விமர்சனத்துக்கு அந்த கிரிட்டிசிசத்தை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ஹேண்ட் செல்லே அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் கருத்துப்படி மக்கள் எந்த அளவுக்கு அங்கீகாரத்துக்காக இயங்குகிறாங்களோ அந்த அளவுக்கு விமர்சனத்துக்கும் கண்டனத்துக்கும் பயப்படுறாங்க அப்படி இருக்கையில் ஒருத்தரை பற்றி நீங்கள் பண்ணுற விமர்சனம் மனக்கசப்பை தான் உருவாக்கும் ஏன்னா மனுஷன்றவன் லாஜிக்கால் உருவாக்கப்பட்ட உயிரினம் கிடையாதுங்க அவன் லாஜிக் படியே ஒவ்வொரு விஷயத்துலேயும் நடந்துக்கிறதுக்கு உணர்ச்சிகளின் மொத்த உருவமாக இருக்கிற ஒரு உயிரினம் எல்லாருமே விமர்சனத்தை பாசிட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிவு ஜீவிகள் கூட விமர்சனங்களை தாங்க முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டாக இங்கிலீஷ் போயட் தோமஸ் சேட்டானு சொல்லலாம் இங்கே நடக்கிற நிறைய தற்கொலைகளுக்கு அவங்கள பற்றின தவறான விமர்சனமும் ஒரு காரணமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நம்ம பல பேர் பல சாதனைகளை செய்யக்கூடிய திறமை இருந்தும் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இறங்காமல் தயங்கி நிற்கிறதுக்கு காரணம் மற்றவங்க எப்படி விமர்சனம் பண்ணுவாங்களோன்ற பயம்தான் ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டா அவரை கண்டிக்கணும் விமர்சனம் பண்ணணும் இல்லை தண்டிக்கணும்னு அவசியம் இல்லைங்க பொறுமையாக எடுத்து சொல்லி கூட புரிய வைக்கலாம் குறிப்பாக நம்ம குழந்தைங்க இல்லை நமக்கு கீழே வேலை கிட்ட இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எப்படிங்க நம்ம குழந்தைங்களோ நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களோ தப்பு செஞ்சிட்டா திட்டாமல் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அது ஒரு உண்மை சம்பவம் கேளுங்க யூஎஸ்ஏயில பாப் ஹூவர்னு ஒரு ஃபேமஸான பைலட் இருந்தாருங்க அவர் அடிக்கடி விமான சாகசம் அதாவது ஏர் ஷோலாம் பண்ணுவார் ஒரு முறை ஏர் ஷோ பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது தாரைக்கு சுமார் முந்நூறு அடி தூரத்தில் இருக்கும்போது ஃப்ளைட்டோட ரெண்டு இன்ஜினும் ஸ்டாப் ஆகிடுச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி எமர்ஜென்சி லேண்டு பண்ணிட்டார் பண்ணிட்ட பின்னாடி என்ன ரீசனால் ரெண்டு இன்ஜினும் ஸ்டாப் ஆணிச்சின்னு அவர் செக் பண்ணார் அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே ஃப்ளைட்டோட ஃபியூலை தப்பாக ஃபில் பண்ணியிருந்தார் அந்த ஃப்ளைட்டை சர்வீஸ் பண்ணுற மெக்கானிக் அதாவது கேசோலின் ஃபில் பண்ண வேண்டிய இடத்துல ஜெட் ஃபியூல் ஃபில் பண்ணியிருந்தார் விபத்து மட்டும் நடந்திருந்தால் ஒரு ஃப்ளைட்டோட சேர்த்து மூணு பேர் உயிர் பறி போயிருக்கும் அதனால் அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டு கடுமையான கோபத்தில் வர்றாரு விஷயம் தெரிஞ்ச அந்த தப்பு பண்ணின மெக்கானிக் கண்ணில் தண்ணியோடு பயந்து போய் நின்றுட்டு இருந்தார் அவரை பார்த்த உடனே பாப் ஹூவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை இப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன் போய் அடுத்த ஏர் ஷோவுக்காக ஃப்ளைட்டை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா பாபு ஹூவருக்கு தெரியும் இவரை திட்டுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஆனால் இவரை திட்டாமல் மன்னித்து விட்டுட்டால் கண்டிப்பாக அவர் நெக்ஸ்ட் டைம் சரியாக தான் வேலை செய்வார்னு தன்னோட தவறை திருத்திக்கிறவங்க நீங்கள் விமர்சனமே செய்யாட்டாலும் திருத்திப்பாங்க தன்னோட தவறை திருத்திக்காதவங்க நீங்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் க்ரிட்டிசைஸ் பண்ணாலும் திருத்திக்க மாட்டாங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது அவங்க அவங்க சைட்லேருந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க அப்படின்றத என்றைக்கும் மறந்துடாதீங்க ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் யாரையாவது விமர்சனம் பண்ணணும் திருத்தணும் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நினைவில் இருக்கட்டும் அது நீங்களாக தான் இருக்கணும் உங்களை நீங்கள் சுய விமர்சனத்துக்கு உட்படுத்துங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க நீங்கள் படிப்படியாக உங்களோட தவறுகள்லேருந்து திருத்திக்கோங்க கிறிஸ்டியானிட்டியில் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் இறந்த பின்னாடி கடவுளோட முன்னாடி அவருடைய பாவ புண்ணிய கணக்குகள்லாம் பார்க்கப்படும் அதன்படி அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு நம்பப்படுது கடவுளே சாகிற வரையில் ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணாமல் வேடிக்கை தான் பார்க்குறாரு நாம் யாருங்க அவரை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கும் ஸோ ஒரு நபர் தப்பு பண்ணிட்டால் அவரை கண்டிக்கிறதுக்கு பதிலாக அவர் எதனால் அப்படி செஞ்சார் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் இப்படி செய்கிறதால அவர் மேலே கோபம் வர்றதுக்கு பதிலாக சகிப்புத்தன்மை ஏற்பட்டு அன்பும் அனுதாபமும் கூடும் இதைத்தான் பாபுகூவர் செஞ்சார் ஸோ ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணுறதையோ கண்டனம் பண்ணுறதையோ இல்லை அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதையோ விடுங்க அன்பும் அனுதாபமும் காட்டி அவங்கள மாற்ற முயற்சி பண்ணுங்கள் இதையெல்லாம் டேல் கர்ணகி எழுதின ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற புக்கில் இருந்து தான் சொல்லியிருக்கேன் தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கிப்படிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ